வணக்கம் நண்பா நான் உங்கள் சூரிய டேக் இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போகிறது என்னன்னா நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் பார்த்திங்கனா இது வரைக்கும் மெசேஜ் பண்ணியிருக்க மாட்டாங்க ஆனால் கண்டிப்பாக ஒரு நாள் மெசேஜ் பண்ணுவாங்க சரி இது வரைக்கும் நமக்கு மெசேஜ் பண்ணாதவங்க இப்போ மெசேஜ் பண்ணியிருக்காங்களே அது ஒரு இம்பார்ட்டண்டாக மெசேஜ் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிட்டு போவோம் அங்கே போய் பார்த்தா இது வரைக்கும் ஃபோட்டோவே சென்ட் பண்ணாதவங்க ஒரு ஃபோட்டோ சென்ட் பண்ணியிருப்போம் அது பார்த்தீங்களானா ஒரு பொண்ணு போட்டோ மாதிரி இருக்கும் சரி அது உண்மையிலேயே பொண்ணு போட்டோ தான் அப்படின்னு சொல்லிட்டு வாயை பிறந்துகிட்டு அந்த போட்டோவை ஓபன் பண்ணி பார்ப்போம் அதை ஓப்பன் பண்ணி பார்த்த உடனே நமக்கே பகீன் ஆகிடும் ஓகே நண்பா மாதிரி நம்மளும் உங்களுடைய நண்பர்கள் இல்லைன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட இந்த மாதிரி ஃபோட்டோ அவங்களுடைய வாட்ஸ்அப்புக்கும் சென்ட் பண்ணி ப்ராங்க் பண்ணி ஏமாற்றலாம் ஓகே நண்பா இதை பற்றி தான் இன்றைக்கி நான் வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக இன்ட்ரெஸ்ட்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் இது வரைக்கும் நம்மளுடைய சேனலில் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோலாம் அப்லோட் பண்ணியிருக்கோம் நிறைய பேர் வீடியோவை மட்டும் பார்த்துட்டு வீடியோக்கு லைக் பண்ணாமல் போயிடுறீங்க அந்த மாதிரியெல்லாம் பண்ணாதீங்க இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு நானும் கஷ்டப்பட்டு தான் பண்ணுறேன் ஸோ இந்த வீடியோக்காவது ஒரு லைக் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவை நான் அப்லோட் பண்ணேன் ஸோ மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுறேங்க அது மட்டும் இல்லை நண்பா நம்மளுடைய சேனலில் போடுற இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா கீழே இருக்கிற ரெகுலர் சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கு பக்கமே பார்த்திங்களானா ஒரு பெல் ஐக்கன் இருக்கும் அது கிளிக் பண்ணிங்களான்னா இந்த மாதிரி மூணு ஆப்ஷன் காட்டும் இதில் நீங்கள் ஃபஸ்ட்டே இருக்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி விட்டுட்டிங்களா இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டால் உங்களுக்கு உடனே கூட நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் ஓகே நண்பா இதே மாதிரி நீங்களும் உங்களுடைய நண்பர்களை ப்ராங்க் பண்ணணும்னு நினச்சிங்களானா அதுக்கு நீங்கள் உங்களுடைய மொபைலில் ஒரு அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணணும் அந்த அப்ளிகேஷனோட டவுன்லோட் லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க அதை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க அந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிக்கலானா அதோட இன்டர்பேஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் இதில் பார்த்திங்கன்னா ஒரிஜினல் இமேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அதை கிளிக் பண்ணிக்கலாம்னா உங்களுடைய மொபைலில் இருக்கிற கேலரி ஓப்பன் ஆகும் கேலரி போயிட்டு பின்னாடி ஒரு வடிவேல் போட்டு இல்லைன்னா ஒரு குரங்கு போட்டோ அந்த மாதிரி எதனா கலாய்க்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணுங்கள் அடுத்தது பார்த்திங்கன்னா பிரிவியூ இமேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அது கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய மொபைல் இருக்கிற கேலரி மறுபடியும் ஓப்பன் ஆகும் அது எதுக்குன்னா இப்போ வாட்ஸ்அப்பில் யாருக்கான ஒரு ஃபோட்டோ சென்ட் பண்ணுறீங்கன்னா அந்த ஃபோட்டோ ஓப்பன் பண்ணாததுக்கு முன்னாடி ஒரு பொண்ணு போட்டோ இருக்கிற மாதிரி செட் பண்ணுறதுக்கு தான் அந்த ஆப்ஷனும் யூஸ் ஆகுது நீங்களும் உங்களுடைய மொபைலில் இருக்கிற கேலரிக்குள்ளே போயிட்டு எதனா ஒரு பொண்ணோட போட்டோ இல்லைன்னா உங்களுக்கு பிடிச்ச ஆக்டரோட போட்டோவை செலக்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் நானும் உதாரணமாக ஒரு பொண்ணோட போட்டோ செலக்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணுறேன் அதுக்கடுத்தது பார்த்திங்கனா நீங்கள் ஓப்பன் பண்ணுற ரெண்டு போட்டோவுமே ஒரே சைஸில் இருக்கிற மாதிரி பார்த்துக்காங்க அதுக்கடுத்தது கீழே பார்த்தீங்கன்னா ஷேர் வித் வாட்ஸ்அப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அதை கிளிக் பண்ணிக்கலாம் உங்களுடைய மொபைலில் இருக்கிற வாட்ஸ்அப் டேரக்ட்டாக ஓப்பன் ஆகிடும் அதுக்கடுத்தது நீங்கள் யாரை ப்ராங் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த போட்டோவை சென்ட் பண்ணி விடுங்க இப்போ என்னுடைய மொபைல் பார்த்திங்கனா வாட்ஸ்அப் வாட்ஸ்அப் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வாட்ஸ்அப்பில் இருந்து இன்னொரு வாட்ஸ்அப்புக்கு இந்த ஃபோட்டோ சென்ட் பண்ணியிருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் இன்னொரு வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் நான் சென்ட் பண்ண ஃபோட்டோ பார்த்திங்களானா ஓப்பன் பண்ணாததுக்கு முன்னாடி ஒரு பொண்ணோட ஃபோட்டோ இருக்கிற மாதிரி தான் இருக்குது இந்த மாதிரி தான் உங்களுக்கும் சென்ட் பண்ணுவாங்க நீங்களும் பொண்ணு போட்டோ தான் சென்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அதை ஓப்பன் பண்ணுவீங்க ஓப்பன் பண்ணி பார்த்து பின்னாடி தான் உங்களுக்கே தெரியும் அது ஒரு பொண்ணு போட்டோவில் நம்மளை ப்ராங் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓகே நண்பா அவங்க மட்டும் பண்ணால் போதும்மா நாமளும் இந்த மாதிரி பண்ணி மத்தக்கலாம் ஏமாற்றலாம் ஸோ இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற லைக் தான் அடுத்தடுத்து இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ போடுறதுக்கு எனக்கு உற்சாகத்தை கொடுக்கும் நம்மளுடைய சேனலை நீங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி கூட இருக்கிற பட்டனையும் சேர்த்து பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ போட நீங்கள் மிஸ் பண்ணால் பார்த்துக்கலாம் ஓகே நண்பா பாய் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் பாய் பாய்